லெமன் லீஃப் கிரியேஷன் மற்றும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் அசோக் செல்வன் சாந்தனு நடிப்பில் ப்ளூ ஸ்டார் ஜனவரி 25 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். அமைச்சர் பாடிய நிலா பாட்டு, வியந்து கேட்ட கனிமொழி எம்பி, விசிலெடுத்து பாராட்டிய மீனவர்கள், பாராட்டு விழாவில் நிகழ்ச்சி, தூத்துக்குடியில் சுவாரஸ்யம். தமிழ்நாட்டில் கடந்த 2023 டிசம்பர் மாதம் 17 மற்றும் 18 தேதிகளில் தென் மாவட்டங்களில் அதி கனமழை பெய்தது. இதன் காரணமாக திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளித்தன. இடைவிடாமல் 90 சென்டிமீட்டருக்கு மேல் பெய்த கனமழையினால் தாமிரபரணி ஆறு, கோதை ஆறு, குளித்துறை ஆறு உள்ளிட்ட ஆறுகளில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த பெருவெள்ள நீரில் பொதுமக்கள் பலர் தத்தளித்து தங்களது வாழ்வாதாரத்தை இழந்தனர். அந்த சமயம் அரசு அதிகாரிகள் களத்திற்கு வருவதற்கு முன் கடலோர பகுதியில் இருந்த மீனவர்கள் பலர் பெருவெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்டனர். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிவாரணப் பொருட்களை இரவு பகல் பாராமல் தங்களது மீன்பிடி படகுகளை கொண்டு வந்து வெள்ளத்தில் தத்தளித்தவர்களுக்கு உதவி செய்தனர். தொடர்ந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை தொடங்கும் வரை களத்திலிருந்து அரசு அதிகாரிகளுடன் இணைந்து நிவாரணப் பணிகளில் முழுமையாக ஈடுபட்டனர். இந்த நிலையில் பெருவெள்ளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களை அரசு பெருமைப்படுத்த முடிவு செய்தது. அந்த வகையில் கடந்த ஜனவரி 20 தேதி எந்த பிரதிபலன் இல்லாமல் மக்களை மீட்ட மீனவர்களை பாராட்டும் விதமாக தூத்துக்குடியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடத்தப்பட்டது. இதில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி ஆகிய மாவட்ட மீனவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவை திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதையடுத்து நிகழ்ச்சியின் முக்கிய நிகழ்வான வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட 850 மீனவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. அதனை பெற்றுக்கொண்ட மீனவர்கள் தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். இதையடுத்து பெருவெள்ளத்தில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்ட மீனவர்களின் நெகிழ்ச்சியான செயல்களை விளக்கும் வகையில் ஒன்றின் பின் ஒருவராக சிறப்பு விருந்தினர்கள் மேடையில் பேசினர். அப்போது பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மீனவர்களை வெகுவாக பாராட்டினார். தொடர்ந்து பேசியவர் உணர்ச்சிகரமாக மீனவர்களின் வாழ்க்கையை எடுத்துக்கூறும் 1966 வெளியான படகோட்டி படத்தில் வாலி வரியில் வெளிவந்த தரைமையில் பிறக்க வைத்தான், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தான் பாடலை பாடினார். இந்த பாடல் எம்ஜிஆர் மீனவர் கதாபாத்திரத்தில் பாடும் வகையில் படத்தில் இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலை அமைச்சர் முழுவதும் பாடும் போது அங்கிருந்த மீனவர்கள் அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து பாடிய அமைச்சர் வெள்ள நிலாவை விளக்காயேறியும், கடல்தான் எங்கள் வீடு என பாட அரங்கமே மீனவர்கள் கைத்தட்டி விசிலடிக்க அதிர்ந்து போனது. இதையடுத்து பாடல் முழுவதும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாடி முடித்தார். இதற்கிடையில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் பாடல் பாடியதை மேடையில் அமர்ந்திருந்த கனிமொழி எம்பி உள்ளிட்ட அதிகாரிகள் ரசித்து கேட்டு பாராட்டினர். இந்த வீடியோ இணையத்தில் வெளியாகி வைரல் ஆகி வருகிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.